பொதுவாக தீ விபத்துலேயோ வேறு காரணங்கள்னாலேயோ எரிக்கப்பட்ட உடல்களில் எலும்புகள் மட்டும்தான் மிச்சம் இருக்கும் எலும்பை வச்சு அது என்ன பாலினம்னு கண்டுபிடிக்கலாம் பெண்களோட எலும்பு அளவும் ஆண்களோட எலும்பு அளவும் வேறுபட்டது பெண்களோட நெற்று எலும்பு கண்கள் பக்கவாட்டில் இருக்கக்கூடிய டெம்போரல் எலும்பு தாட எலும்பு எல்லாம் ஆண்களோட எலும்பை விட சின்னதாக இருக்கும் பெண்களோட இடுப்பு எலும்பு ஆண்களுக்கு காணப்படுகிறதை விட தட்டையானதாக இருக்கும் ஆனால் எரிக்கப்பட்ட உடலோட எலும்புல நீரிழப்பு போன்ற காரணங்கள்னாலையும் எலும்பில் உள்ள சிறு சிறு துளைகளோட அளவு பெருசாகிறனாலையும் எலும்பு சிறு துண்டுகளாக உணஞ்சிடும் அதனால எரிந்த உடல்களில் எலும்பு வடிவத்தை பொருத்த பாலினம் கண்டுபிடிக்கிறது சிக்கலான செயல் இதன் காரணமாக எலும்புகள்லையும் பற்கள்லையும் காணப்படுகிற குரோமோசோமை வச்சு பாலினத்தை கண்டறிய டிஎன்ஏவை எடுக்கிறாங்க பெண்களுக்கு ரெண்டு எக்ஸ் குரோமோசோமும் ஆண்களுக்கு எக்ஸ் ஒயின்ற குரோமோசோமும் இருக்கும் எலும்புகளும் பற்களும் ஆயிரம் டிகிரி செல்சியஸ்க்கும் அதிகமான வெப்பநிலையில தான் முழுமையா எரியும் உடல்ல உள்ள தோள்கள்ல சில இடத்துல கொழுப்பு அதிகமாகவும் சில பகுதிகளில் குறைந்த அளவிலான கொழுப்பும் காணப்படுது கொழுப்பு அதிகம் இருக்க இடத்துல நீண்ட நேரமும் கொழுப்பு குறைவான பகுதிகளில் குறைந்த நேரமும் நிறமும் தீப்பற்றியும் அதனால ஒருவருடைய உடல்ல குறைந்த வெப்பநிலையில எரிந்த எலும்புகளில் டிஎன்ஏ குறைவா இருக்கும் எலும்பின் சேதம் வெப்பநிலைக்கு ஏற்ற மாதிரி இருக்கும் எலும்புகளோட நிறமும் வெப்பநிலையை பொறுத்து மாறுபடும் இருநூறு டிகிரி செல்சியஸ்ல எரியூட்டப்பட்ட எலும்பு மஞ்சள் நிறமும் பழுப்பு நிறமும் சேர்ந்த நிறத்தில் இருக்கும் முன்னூறு டிகிரி செல்சியஸ் இருந்து நானூறு டிகிரி செல்சியஸ்ல எரியூட்டப்பட்ட எலும்பு அடர் பழுப்பு நிறமாவும் ஐநூறுலிருந்து அறுநூறு டிகிரி செல்சியஸ் வெப்பநிலையில் எரிக்கப்பட்ட எலும்பு சாம்பல் நிறத்திலையும் எழுநூறு டிகிரி செல்சியஸ்க்கு மேலே வெள்ளை நிறமாவும் எலும்பு மாற்றமடையும் ஒரு ஸ்டடியில் பதிமூணு எரிந்த உடல்களில் இருந்து எழுபத்தோரு எலும்பு துண்டுகளை எடுத்து சோதனை செய்யறப்போ சில எலும்புகளில் மட்டும் அதிகம் சிதைந்த நிலையில் டிஎன்ஏ இருந்திருக்கு இந்த சிறு டிஎன்ஏ துண்டுகளை வச்சு ஆய்வுகள் மேற்கொள்வது கடினம்ன்றனால சின்ன டிஎன்ஏ துண்டுகளை நீண்டதாக ஆம்பிளிஃபை பண்ணுறதுக்கு பிசிஆர்ன்ற இன்ஸ்ட்ருமெண்ட்டை பயன்படுத்துகிறாங்க இது பத்து கிலோ பேஸ் அளவுடைய டிஎன்ஏ துண்டுகளை நாற்பது கிலோ பேஸ் அளவுடையதான் மாற்றும் இது போன்ற செயல்முறைகள் மூலமாக எடுக்கப்பட்ட உடல் எலும்பில் இருந்து எடுக்கப்பட்ட டிஎன்ஏவை வச்சு பாலினத்தை ஐடென்டிஃபை பண்ணுறாங்க